Hello friends, welcome to Tamil Tech Tutorial. In this video, we will see the CAT command 6 examples. So, we will see the video. This video will be useful. So, CAT command is CAT abbreviation concatenate. This is Linux based powerful command. This is the use of the file create the content on the display. Merge பண்றதுக்கு append பண்றதுக்கு அதுக்கு அப்புறம் லைன் நம்பர்ஸ் இந்த மாதிரி வந்து परपஸ்லாம் பாத்தீங்கன்னா கேட் கமாண்ட் யூஸ் பண்ணலாம் சோ நான் கேட் கமாண்டோட ஒரு டாப் 6 யூசேஜ் வந்து நான் வச்சிருக்கேன் ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஃபைல் கிரியேட் பண்றது அதுக்கு அப்புறம் ஃபைலோட கண்டென்ட் டிஸ்ப்ளே பண்றது அதுக்கு அப்புறம் டெக்ஸ்ட் மெசேஜை ஃபைலுக்கு அப்பன் பண்றது அதுக்கு அப்புறம் மல்டிபிள் ஃபைல் கண்டென்ட்ட சிங்கிள் ஃபைலா மெர்ஜ் பண்றது அதுக்கு அப்புறம் லைன் நம்பர்ஸ் டிஸ்ப்ளே பண்றது அதுக்கு அப்புறம் கேட்டோட வெர்ஷன் அதுக்கு அப்புறம் மோர் அபௌட் மோர் ஹெல்ப் அபௌட் கேட் கமாண்ட் இந்த மாதிரி 6 யூசேஜ் வந்து வச்சிருக்கேன் இப்போ 1 பை 1 பாப்போம் First, we will create a file. So, cat command is very popular for file creation. So, Linux will create a file. Kandipa will use either cat command or touch command. So, cat command is normal for a file. Terminal create a file. That is the usage. Output redirection is an operator that is greater than symbol. In the symbol, we will create a file. Now, this syntax is cat space greater than symbol அதுக்கப்புறம் நீங்க கொடுக்கிற input file name இப்படி கொடுத்தீங்கனா ஒரு ஃபைல் வந்து உங்களுக்கு கிரியேட் ஆயிடும் இது வந்து பாத்தீங்கனா ஒரு சாம்பிள் எக்ஸாம்பிளா நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் cat greater than n1.txt னு கொடுத்திருக்கேன் இது வந்து நம்ம டைப் பண்ற கண்டென்ட் ஓகேங்களா இந்த .txt வந்து பாத்தீங்கனா நீங்க எக்ஸ்டென்ஷன் கொடுக்கலாம் இல்ல கொடுக்காமலும் போகலாம் சோ இதுதான் வந்து ஒரு ஃபைலை எப்படி cat command கிரியேட் பண்றதுக்கான syntax இப்போ நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன் cat greater than F1 இப்போ உங்களுக்கு கண்டென்ட் கேக்கும் நீங்க வந்து கொடுக்க வேண்டியதுதான் அவ்வளவுதான் நீங்க ஸ்டாப் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படினா கண்ட்ரோல் சி பிரஸ் பண்ணணும் அவ்வளவுதான் சோ ஃபைல் வந்து கிரியேட் ஆயிடுச்சு இப்போ ஃபைல் கிரியேட் ஆச்சா நீங்க தெரிஞ்சிருக்கு என்ன பண்ணணும் அப்படினா ls ஆப்ஷன் s F1 கொடுத்தீங்கனா இதனோட சைஸ் வந்து வந்துரும் இப்படி பாத்துக்கலாம் இல்லனா cat space file name கொடுத்தாலே அந்த கண்டென்ட் வரும் இந்த ரெண்டு வழியில வந்து ஃபைல் இருக்கா இல்லங்கறது நீங்க செக் பண்ணிக்கலாம் சோ இதுதான் வந்து ஃபைல் கிரியேஷன் எக்ஸாம்பிள் செகண்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படினா ஃபைலோட கண்டென்ட்டை எப்படி டிஸ்ப்ளே பண்றது இப்போ நம்ம ஃபைலோட கண்டென்ட்ட பார்த்தோம் பட் அடிஷனலா இதுல என்ன பார்க்கறோம் அப்படினா cat command மூலமா ஒரு சிங்கிள் ஃபைலோட கண்டென்ட்டை நீங்க பாத்துக்கலாம் அதே டைம்ல மல்டிபிள் ஃபைலோட கண்டென்ட்டை நீங்க பாத்துக்க முடியும் செப்பரேட்டா ஒரு ஒரு ஃபைலோட கண்டென்ட்டை நீங்க பாத்துக்கலாம் இல்ல ஒரே டைம்ல எல்லா ஃபைலோட கண்டென்ட் நீங்க பாத்துக்கலாம் இது ஒரு ஆப்ஷன் அதுக்கு அப்புறம் நம்ம எப்படி வந்து ஃபைல் கிரியேட் பண்றதுக்கு கிரேட்டர் தென் சிம்பல் யூஸ் பண்ணுமோ அது மாதிரி லெஸ் தென் சிம்பல் வந்து பாத்தீங்கன்னா ஃபைலோட கண்டென்ட்டை டிஸ்ப்ளே பண்றதுக்கு ஓகேங்களா சோ கீபோர்டு மூலமா இன்புட் எடுக்கிறதுக்கு பதிலா ஃபைல் மூலமா நீங்க இன்புட் எடுக்கணும் அப்படினா அதுக்கு வந்து லெஸ் தென் சிம்பல் இது வந்து ஆப்ஷனல் தான் இப்போ நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் இப்போ சிண்டாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா cat space file name கொடுத்தீங்கன்னா ஒரு ஃபைலோட கண்டென்ட் மட்டும் தான் இது காமிக்கும் இது வந்து சிங்கிள் ஃபைலோட கண்டென்ட் சப்போஸ் எனக்கு ஒரே டைம்ல மல்டிபிள் ஃபைலோட கண்டென்ட் வேணும் அப்படினா அப்ப நீங்க ஃபைல் 1 ஃபைல் 2 அப் டு n வரைக்கும் கொடுத்தீங்கன்னா ஒரே டைம்ல காமிக்கும் இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா cat g1 கொடுத்திருக்கேன் சோ g1 உடைய கண்டென்ட் மட்டும் தான் இது காமிக்குது அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ஃபைல் வந்து g2 ன்னு இருக்கு இந்த ஃபைலோட கண்டென்ட் வந்து இது காமிக்குது இப்போ ஒரே டைம்ல g1 g2 ரெண்டுமே கொடுக்குறோம் அப்படினா சோ அந்த ரெண்டு ஃபைலோட கண்டென்ட் ஒரே இது டெர்மினல்ல காமிக்குது இதுதான் வந்து பாத்தீங்க அப்படினா ஃபைலோட கண்டென்ட் வந்து டிஸ்ப்ளே பண்றது இன்னொரு ஆப்ஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா இது ஆப்ஷனல் தான் ஃபைலோட கண்டென்ட் வந்து லெஸ் தென் ஆப்ரேட்டர் மூலமாகவும் டிஸ்ப்ளே பண்ணலாம் நீங்கள் நார்மலாக வந்து கேட் ஜி ஒன் கொடுத்தாலே டிஸ்ப்ளே ஆகும் அடிஷ்னலாக வந்து லெஸ் தென் கொடுத்தாலும் டிஸ்ப்ளே ஆகும் ஸோ ரெண்டுமே வந்து ஒரே மெனி தான் இப்போ நான் வந்து உங்களுக்கு டெமோ காமிக்கிறேன் ஸோ இப்போ கேட்டு ஜி ஒன் கேட்டு ஜி டூ கேட்டு எஃப் ஒன் மூணு ஃபைலோட கண்டென்ட்டை பார்த்தாச்சு இப்போ இதை ஒரே டைமில் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா G1, G2, அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா F1 இப்படி கொடுத்தீங்கன்னா ஒரே டைமில் எல்லா ஃபைலோட கண்டென்ட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்புட்டில் டிஸ்பிளே ஆகிடும் ஓகேங்களா அது மாதிரி லெஸ் தென் சிம்பிள் வச்சு போட்டாலும் உங்களுக்கு ஃபைல் வந்து வரும் ஸோ நார்மலாக வந்து கேட்டு ஜீவன் போட்டாலும் ஃபைல் கண்டென்ட் வருது லெஸ் தென் போட்டாலும் வந்து பார்த்தீங்கன்னா வருது லெஸ் தென்ங்கிறது இங்கே என்ன அப்படின்னா இன்புட் ரீடைரக்ஷன் ஆப்ரேட்டர் இது வந்து என்ன பண்ணலாம் கீபோர்ட் மூலமாக இன்புட் எடுக்கிறது பதிலாக ஃபைல் மூலமாக இன்புட் எடுக்குது அதான் வந்து இதுக்கான மீனிங் இப்போ அடுத்த யூசேஜ் பார்த்தோம் அப்படின்னா டெக்ஸ்ட் அப்பண்டிங் டு ஃபைல்
ஏற்கனவே இருக்கிற ஒரு ஃபைலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு மெசேஜ் வந்து அப் அண்ட் பண்ணணும் அப்படின்னா கேட் கமெண்ட் வச்சு ஈஸியாக பண்ணலாம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் அப் அண்ட் ஆப்ரேட்டர் வந்து டபுள் கிரேட்டர் தன் சிம்பிள், சிங்கிள் கிரேட்டர் தன் சிம்பிள் யூஸ் பண்ணிங்கன்னா அது ஃபைலை கிரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். டபுள் கிரேட்டர் தன் சிம்பிள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஃபைலோட டெக்ஸ்ட்டை வந்து ஃபைலில் அப்பன் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து சிங்கிள் கிரேட்டர் தனுக்கும் டபுள் கிரேட்டருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ லினக்ஸில் சிங்கிள் கிரேட்டர் தன் அப்படின்னாலே அது ஃபைல் கிரியேட்டர், டபுள் கிரேட்டர் தன் அப்படின்னா அது வந்து ஃபைல் அப்பண்டுக்கு யூஸ் பண்ணும். ஓகேங்களா, இங்கே சின்டாக்ஸ் வந்து நீங்கள் என்ன கொடுக்கணும் அப்படின்னா கேட்டு டபுள் கிரேட்டர் தன், இங்கே வந்து ஓல்டு இன்புட் ஃபைல் வந்து நீங்கள் கொடுக்கணும். அதாவது ஏற்கனவே இருக்கிற ஃபைலை கொடுத்தா தான் அந்த மெசேஜ் வந்து அப்பண்ட் ஆகும். அப்படி வந்து நீங்கள் வந்து இன்வாலிட் ஃபைல் கொடுத்தீங்க அப்படின்னா அப்போ வந்து உங்களுக்கு வந்து கண்டென்ட் அப்பண்ட் ஆகாது, கண்டென்ட் வந்து ஃபைல் வந்து கிரியேட் தான் ஆகும். ஓகேங்களா, ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து எக்ஸிஸ்டிங் ஃபைலை இன்புட்டாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டென்ட் அப்பண்ட் ஆகும், அப்படி இல்லை அப்படின்னா ஒரு புது ஃபைலை கிரியேட் ஆகும். இதுதான் வந்து வித்தியாசம். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், கேட் என்னோனுங்கிற நான் ஒரு ஓல்டு ஃபைல் எடுத்துக்கிறேன், அதில் ஒரே ஒரு லைன் மட்டும்தான் இருக்குது, அதுக்கப்புறம் நான் அப்பன் பண்ணுறேன், அப்பன் பண்ணும்போது இந்த ரெண்டு லைன் கொடுக்குறேன், அதுக்கப்புறம் இந்த எக்ஸிபிஷன் முடிச்சதுக்கப்புறம் நான் மறுபடியும் செக் பண்ணும்போது இந்த லைன்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக அப்பண்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா, இப்போ நான் உங்களுக்கு லைவ் டெமோ காமிக்கிறேன். இப்போ கேட்டு எஃப்ஒன்னுங்கிற ஒரு ஃபைல் கண்டென்ட் எடுத்துக்கிறேன், இப்போ நான் மறுபடியும் இதை வந்து அப்பன் பண்ணுறேன். வெல்கம் டு லினக்ஸ் கொடுத்துருக்கேன். ஸ்டாப் பண்ணுறதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா கண்ட்ரோல் சியை ப்ரெஸ் பண்ணும், அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா கேட் எஃப்1 கொடுத்தீங்கன்னா நம்ம லாஸ்ட்டாக ஆட் பண்ண அந்த டூ லைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அப்பண்ட் ஆகிடும். இது மாதிரி நீங்கள் இன்னும் ஆட் பண்ணணும் அப்படின்னால மறுபடியும் அதே கமெண்ட் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். சப்போஸ் இப்போ ஒரு இன்வாலிட் ஃபைல் எடுத்துக்கோம், இப்போ வந்து இந்த ஃபைலே இல்லை, இப்போ இந்த ஃபைலை வந்து நான் கண்டென்ட் அப்பன் பண்ணுறேன்னு வச்சுங்க, எஃப்ஜின்னு கொடுத்தினா என்ன ஆகும் அப்படின்னா ஒரு நியூ ஃபைல் தான் கிரியேட் ஆகும். கண்ட்ரோல் சி ப்ரெஸ் பண்ணும். இப்போ இதனுடைய கண்டென்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு நியூ ஃபைலாக தான் கிரியேட் ஆகும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்பண்ட் ஆகாது, ஏன்னா இது ஆல்ரெடி வந்து இன்வாலிட் ஃபைல், அதாவது ஃபைலே இல்லை. இல்லாத ஃபைலுக்கு வந்து நீங்கள் கிரேட்டர் தன் சிம்பிள் யூஸ் பண்ணினா அது வந்து கிரியேட் ஆகும். ஸோ இதுதான் வந்து இன்புட், அதாவது ஓல்டு ஃபைலுக்கும் நியூ ஃபைலுக்கும் அப்பண்ட் ஆப்ரேட் யூஸ் பண்ணுறதுக்கான டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா, ஸோ அப்பன் பண்ணாலே நீங்கள் எக்ஸிஸ்டிங் இன்புட் ஃபைல் தான் கொடுக்கணும். அப்படி எக்ஸிஸ்டிங் இன்புட் ஃபைல் கொடுக்காம நியூ ஃபைல் கொடுத்தீங்கன்னா அந்த ஃபைல் வந்து கிரியேட் ஆகும், அவ்வளோதான் வித்தியாசம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மெர்ஜிங். ஸோ மெர்ஜிங் வந்து என்ன அப்படின்னா ஒரே டைமில் மல்டிப்பிள் ஃபைலோட கண்டென்ட்டை சேம் ஃபைலை மெர்ஜ் ஆகும். ஸோ அதுதான் வந்து மெர்ஜிங் நம்ம சொல்லுவோம். இது ரொம்ப டெப்த்தாக பார்த்தீங்கன்னா ஃபைல் கிரியேட் பண்ணுற மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். நார்மலாக நம்ம ஃபைல் கிரியேட் பண்ணால் ஒரே ஒரு ஃபைல் தான் கொடுப்போம், பட் மெர்ஜிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் டூ ஃபைல் வந்து நீங்கள் இன்புட் கொடுக்கணும், அதுக்கப்புறம் கிரேட்டர் தென் சிம்பிள் யூஸ் பண்ணும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட மெர்ஜ் பண்ணுற அவுட்புட் ஃபைல். ஸோ இங்கே என்ன நடக்குது அப்படின்னா அந்த மோர் தென் இன்புட் ஃபைல் மல்டிபிள் ஃபைலோட கண்டென்ட்டை அப்படியே வந்து இந்த கிரேட்டர் தென் சிம்பிள் வந்து ரீரைட் பண்ணுது, அதாவது வந்து ஸ்டோர் பண்ணுது, அதை வந்து உங்களோட டார்கெட் ஃபைல் ரிசல்ட் டாட் டெக்ஸ்ட்டுக்கு ஸ்டோர் பண்ணுது. இந்த ஃபைல் வந்து நீங்கள் கொடுக்குற நேம் தான், எதுவும் கொடுத்தா இது வந்து யூசர் டிஃபைன் நேம் தான், எதுவுமே பில்டிங் நேம் கிடையாது. ஸோ இதுதான் வந்து மெர்ஜிங்கான ப்ராசஸ். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இங்கே நான் ஃபைல் என்னோனுங்கிற ஃபைல் எடுத்துக்கிறேன், அதுக்கப்புறம் N2 எடுத்துக்கிறேன், அதுக்கப்புறம் N3 எடுத்துக்கிறேன். இப்போ என்னோனுடைய கண்டென்ட்டு, N2 கண்டென்ட்டு, N3 கண்டென்ட்டு, இந்த கிரேட்டர் தென்ங்கிறது வந்து ரீடைரக்ஷன் ஆப்ரேட்டர். ரீடைரக்ஷனாலே ஸ்டோர் பண்ணுறது அல்லது ரீடைரக்ட் பண்ணுறது. இந்த மூணு ஃபைலோட கண்டென்ட்டை அப்படியே வந்து நம்மளோட டார்கெட் ஃபைலில் வந்து ஸ்டோர் பண்ணிடும், தட் இஸ் மெர்ஜிங். இப்போ அந்த ஃபைலோட கண்டென்ட் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபைலோட கண்டென்ட் வந்துடும், செகண்ட் ஃபைலோட கண்டென்ட் வந்துடும், தேர்ட் ஃபைலோட கண்டென்ட்டு வந்துடும். ஸோ இதுதான் வந்து மெர்ஜிங். இப்போ நான் உங்களுக்கு வந்து டெமோ காமிக்கிறேன். இப்போ வந்து கேட்டு G1 இது வந்து ஒரு ஃபைல், கேட்டு G2 இது வந்து இன்னொரு ஃபைல், அதுக்கப்புறம் கேட்டு F1. மினிமம் ஒரு ரெண்டு ஃபைலாச்சும் கொடுக்கணும், மேக்ஸிமம் உங்களோட லிமிட் தாங்க நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து இந்த மூணு ஃபைலையும் மெர்ஜ் பண்ணுறேன். இது வந்து மெர்ஜ் பண்ணுறதுக்கு என்ன சிம்பிள் யூஸ் பண்ணலாம், ஃபைல் கிரியேட் பண்ணாலும் சரி மெர்ஜ் பண்ணாலும் சரி கிரேட்டர் தென் சிம்பிள் யூஸ் பண்ணணும். இப்போ நீங்கள் எந்த ஃபைலில் இதை உங்களோட கண்டென்ட்டை ஸ்டோர் பண்ணணும், ஸோ அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா C3.txt, அதாவது யூசர் டிஃபைன் ஏதாவது நேம் வந்து நீங்கள் கொடுக்க வேண்டியதான். இப்போ இந்த கண்டென்ட் வந்து மெர்ஜ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நீங்கள் வந்து இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ C3.txt கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம பார்த்த இந்த எல்லா லைன்ஸுமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரே ஃபைலில் ஆட் ஆகிடும். இது வந்து ஃபஸ்ட்டு ஃபைலோட கண்டென்ட்டு, இது வந்து செகண்ட் ஃபைலோட கண்டென்ட்டு, இது வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் ஃபைலோட கண்டென்ட். ஸோ அந்த மூணு ஃபைலோட கண்டென்ட்டும் பார்த்தீங்கன்னா C3.txt ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்டோர் ஆகிருக்கு. தென் அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா
லைன் நம்பர் வந்து எப்படி கேட் கமெண்டோட டிஸ்பிளே பண்ணுறது. லினக்ஸில் வந்து லைன் நம்பரை டிஸ்பிளே பண்ணோம் அப்படின்னா என்எல்ங்கிற கமெண்ட் யூஸ் பண்ணலாம். அப்படி கேட் கமெண்ட்லேயே நீங்கள் பண்ணணும் அப்படின்னா ஆப்ஷன் என் யூஸ் பண்ணிங்கன்னா பண்ணும். என் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லைன் நம்பர் ஆட்டோமேட்டிக்காக வரும். என்ங்கிறது வந்து லைன் நம்பரை இண்டிகேட் பண்ணுது. இப்போ கேட்டு ஆப்ஷன் என்ன உங்களோட இன்புட் ஃபைல் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த கண்டென்ட்டுக்கு முன்னாடி ஆட்டோமேட்டிக்காக நம்பர்ஸ் வரும். ஸோ இதுதான் வந்து லைன் நம்பர். இப்போ நான் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம கிரியேட் பண்ண C3.txt இருக்குது. இப்போ ஆப்ஷன் என் யூஸ் பண்ணி C3.txt கொடுத்தீங்கன்னா எவ்வளோ லைன்ஸுங்கிறது கிளியராக வந்துடும். ஸோ 129 இதை வச்சு நீங்கள் லைன் நம்பருக்கான டாஸ்க் வந்து ஈஸியாக பண்ணிக்கலாம். இது மாதிரி நீங்கள் எந்த ஃபைல் இன்புட்டாக கொடுத்தாலும் உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த லைன் நம்பர்ஸ் வந்து காமிக்கும். இதுதான் வந்து லைன் நம்பர்ஸ்க்கான எக்ஸாம்பிள். தென் லாஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா கேட்டோடைய வெர்ஷன் வந்து நீங்கள் செக் பண்ணணும். அதாவது கேட்டோடைய வெர்ஷன் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் கேட்டு வெர்ஷன் அப்படின்னு கொடுத்தா போதும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேட் கமெண்டை பற்றி நிறைய டீட்டெயில் வேணும் அப்படின்னா கேட் ஆப்ஷன் ஹெல்ப் கொடுத்தா போதும். இப்போ நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். கேட்டு டபுள் ஐஃபன் அதுக்கப்புறம் வெர்ஷன் கேட்டு இப்படி கொடுத்தீங்கன்னா கேட்டோடைய கரண்ட் வெர்ஷன் என்னங்கிறது காமிக்கும். ஸோ 8.3.2 இது நான் வந்து ஆன்லைன் டெர்மினல் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதனால் ஆன்லைன் டெர்மினலோடைய பேக்கேஜோடய இன்ஃபர்மேஷன் இது காமிக்குது. அது மாதிரி இதை எது இது கிரியேட் பண்ண ஆத்தரோடைய டீட்டெயிலும் வந்து இது காமிக்குது. ஸோ இந்த மாதிரி உங்கள் மிஷினில் வந்து நீங்கள் செக் பண்ணிங்கன்னா கரண்ட் வெர்ஷன் என்னங்கிறத காமிக்கும். அது மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது மாதிரி கேட்டை பற்றி இன்னும் நீங்கள் டெப்த்தாக பார்க்கணும் அப்படின்னா அதில் என்னென்ன ஆர்குமெண்ட்ஸ்லாம் அடிஷனலாக இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஹெல்ப்புங்கிற ஒரு ஆர்குமெண்ட்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இவ்வளோ ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு காமிக்கும். ஸோ இதை வச்சு நீங்கள் கேட்டை பற்றி இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ வெர்ஷன் வேணும் அப்படின்னா டபுள் ஐஃபன் வெர்ஷன், ஹெல்ப் வேணும் அப்படின்னா டபுள் ஐஃபன் ஹெல்ப். இந்த ஹெல்ப்புங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கமாண்டும் காமன் தான். கமாண்டு நேம் அதுக்கப்புறம் டபுள் ஐஃபன் ஹெல்ப்புன்னு கொடுத்தீங்கன்னா அந்த கமாண்டுடைய கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு காமிக்கும். ஸோ இதுதான் வந்து அதுக்கான ஸ்க்ரீன்ஷாட். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.